இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான செக்க தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல் நாள் நைட்டே மாவை கலந்து வச்சிட்டா மறுநாள் காலையில் 10 நிமிஷத்தில் தாளித்து தோசை செஞ்சு கொடுத்துடலாம். தக்காளி சட்னி, வெங்காய சட்னி சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி 250 கிராம், சின்ன கப்பில் 4 கப் எடுத்திருக்கேன். பச்சரிசியை நல்லா கழுவிட்டு டவலில் ஸ்ப்ரெட் பண்ணி நிழலில் உலர்த்திக்கோங்க. அரை மணி நேரத்தில் இந்த அரிசி உலர்ந்துடும். நல்லா உலர்ந்த இந்த அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ரவை மாதிரி கொர கொரன்னு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நைஸாக அரைக்காமல் இது போல் கொர கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. தோரம்பருப்பு 50 கிராம். நம்ம எந்த கப்பில் அரிசியை எடுத்தோமோ அதில் 1 கப் தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதையும் மிக்சி ஜார்லேயே சேர்த்து கொர கொரன்னு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற அரிசியையும் தோரம்பருப்பையும் ஒரு பவுலில் சேர்த்து 150 ml கெட்டி தயிரை சேர்த்துக்கோங்க. கால் டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 100 ml கெட்டி தயிரையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு இது போல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு மூடி 5-6 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. மறுநாள் காலையில 3 ஸ்பூன் கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற விட்டுட்டு அதை இதோட சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. 1 மூடி தேங்காயை துருவி இதோட சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு 5 சிகப்பு மிளகாய், 5 மோர் மிளகாய் கிள்ளி தாளிச்சுக்கோங்க. இதோடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சதை மாவுல சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தோசை மாவு இந்த கன்சிஸ்டன்சியில இருக்கணும். தவா நல்லா காஞ்சதும் 2 கரண்டி மாவை விட்டு ஊத்தப்பம் போல நிரவிக்கோங்க. இப்ப லோ ஃப்ளேமுக்கு மாத்திட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு லிட் வச்சு மூடி வச்சிருங்க. 4-5 நிமிஷம் கழிச்சு தோசை மொறுமொறுன்னு வந்துடும். மூடியை எடுத்துட்டு திருப்பி போடாம அப்படியே எடுத்துக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷான புளி தக்காளி சட்னி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் தக்காளி 3, பெரிய வெங்காயம் 1, சிகப்பு மிளகாய் 7, தேங்காய் 1/2 கப், புளி சின்ன நெல்லிக்காய் அளவு, தேவையான அளவு கல்லுப்பு. கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 7 சிகப்பு மிளகாய கலர் மாறாம வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேன்ல 1 பெரிய வெங்காயத்தை லேசா வதக்கி எடுத்துக்கோங்க. அதே போல 3 தக்காளியையும் சின்ன நெல்லிக்காய் அளவு புளியையும் சேர்த்து லேசா வதக்கி எடுத்துக்கோங்க.
வறுத்த எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரை கப் தேங்காயையும் தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு சிகப்பு மிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இந்த செக்க தோசையும் புளி தக்காளி சட்னியையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.